திருப்பூர் காமராஜர் சாலையில் கலைஞர் கருணாநிதி பேருந்து நிலையம் அமைந்துள்ளது. இந்த பேருந்து நிலையத்தில் தினந்தோறும் பயணிகள் கூட்டம் அதிகம் காணப்படுவது வழக்கம். இந்நிலையில்தான் கோவில்வழி பகுதியை சேர்ந்த சாந்தி என்பவர் மினி பேருந்து நிற்கும் இடத்தில் பேருந்துக்காக காத்து கொண்டிருந்தார். அப்போது பேருந்து நிலையத்திற்கு வந்த ஒட்டஞ்சத்திரத்தை சேர்ந்த கணேசன் என்பவர் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து சாந்தியின் பின்புறம் கழுத்தில் சரமாரியாக குத்தியுள்ளார். வழி தாங்காமல் பெண் அலறி துடித்துள்ளார். அதனை கண்ட அக்கம்பக்கத்தினர் அந்த பெண்ணை கொலை செய்யும் நோக்கத்தில் கத்தியால் குத்திய கணேசன் என்பவரை பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். மேலும் அங்கு இரத்த வெள்ளத்தில் மிதந்த சாந்தியை மீட்டு உடனே சேராட்டவில் அவரை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பியும் வைத்தனர். மேலும் அரசு மருத்துவமனையில் அவருக்கு தீவிரமான சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையிலும் சாந்தி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதையடுத்து காவல்துறையினர் கணேசனிடம் விசாரணை நடத்தியதில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது. அதாவது, திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் கீரனூர் பகுதியை சேர்ந்தவர்தான் பவளக்குடி என்கிற சாந்தி, வயது 37. இவருக்கு திருமணமாகி குழந்தைகளும் உள்ளனர். சாந்தி பாலியல் தொழிலில் ஈடுபட்டு வந்துள்ளார். அப்போது பழனிக்கு கணேசன் வந்தபோது அவருக்கு சாந்தியுடன் பழக்கம் ஏற்பட்டது. இந்த பழக்கம் நாளடைவில் இவர்களுக்குள் கள்ளக்காதலாக மாறியது. அதனைத் தொடர்ந்து திருப்பூர் கோவில் வழியில் உள்ள ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து கணவன் மனைவி போல இருவரும் வாழ்ந்து வந்தனர். கணேசன் திருப்பூரில் உள்ள ஒரு பணிய நிறுவனத்தில் டிரைவராக பணியாற்றியும் வந்தார். இதனால் அவர் அடிக்கடி வெளியூரும் சென்று விடுவார். இந்நிலையில்தான் சாந்தி அடிக்கடி யாருடனோ செல்போனில் பேசியும் வந்துள்ளார். வெளியூர் செல்லும் கணேசன் போன் பண்ணும்போது சாந்தி எடுக்காமலும் இருந்ததுடன் வேறு யாருடனோ பேசிக்கொண்டே இருந்துள்ளார். இதனால் சாந்தி மீது கணேசனுக்கு சந்தேகம் ஏற்பட்டது. இதன் காரணமாக அவர்களுக்குள் அடிக்கடி தகராறும் ஏற்பட்டு வந்தது. மேலும் கணேசன் வேலைக்கு சென்றதும் சாந்தி வீட்டிலிருந்து வெளியே சென்றும் வந்துள்ளார். இந்த நிலையில்தான் சாந்தி வெளியில் எங்கு செல்கிறார் என்பதை கண்டறிய கணேசன் திட்டமிட்டுள்ளார். அதன்படி நேற்றிரவு வேலைக்கு செல்வதாக கூறிய கணேசன் சாந்தியை நோட்டமிட அங்கு ஒரு இடத்தில் மறைந்தும் கொண்டார். கணேசன் வேலைக்கு சென்றதாக நினைத்து கொண்ட சாந்தி வீட்டிலிருந்து வெளியே புறப்பட்டும் சென்றார். இதையடுத்து அவரை பின்தொடர்ந்த கணேசன் சென்றுள்ளார். அப்போது சாந்தி திருப்பூர் மத்திய பஸ் நிலையத்தில் சென்றதுடன் அங்கு வேறு ஒரு வாலிபுடன் பேசிக் கொண்டிருந்தார். இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த கணேசன் மீண்டும் பாலியல் தொழிலில் ஈடுபடுகிறாரோ என அவருக்கு சந்தேகமும் ஏற்பட்டது. அதே சமயம் சாந்தி தற்போது வேறொரு நபருடனும் பழகுகிறாளோ, நம்மை விட்டு சென்று விடுவாளோ எனவும் அவருக்கு ஆத்திரமடைந்துள்ளார். இதைத் தொடர்ந்து சாந்தியிடமே சென்று, நான் இருக்கும்போது எப்படி நீ வேறு ஒருவருடன் பழகலாம் எனவும் தட்டி கேட்டுள்ளார். இதில் அவர்களுக்குள் தகராறு ஏற்பட்டுள்ளது. அப்போதுதான் ஆத்திரமடைந்த கணேசன் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் சாந்தியை சரமாரியாக குத்தியுள்ளார். இதில் சாந்தியின் தலை கை உடல்களில் கத்தி குத்து விழுந்துள்ளது. இரத்த வெள்ளத்தில் சரிந்த அவர் உயிருக்கு போராடியுள்ளார். உடனே அங்கு நின்ற பயணிகள் திருப்பூர் தெற்கு போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். போலீசாரும் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர். பின்னர் உயிருக்கு போராடிய சாந்தியை மீட்டு சிகிச்சைக்காக திருப்பூர் அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து கணேசனை கைதும் செய்தனர். தொடர்ந்து அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. கள்ளக்காதல் பிரச்சனையில் பெண்ணை பணிய நிறுவன டிரைவர் கத்தியால் குத்தி கொன்ற சம்பவமானது திருப்பூரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். மேலும் இது போல் நாட்டில் நடக்கக்கூடிய சம்பவங்களை அப்டேட்டாக உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்ன சேனலுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா பேஜை லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.